Morning children, today we are going to see the topic in civics, human rights, that is the heading. So we are going to see that. Under that, first we are going to see about the human right. What is human right? The UNO defines, United Nations Organizations that defines human right as the right inherited to all human beings. That is, இது வந்து எல்லா மனிதர்களுக்கான உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கான உள்ளார்ந்த ஒரு உரிமை, அவங்களுக்கான உரிமை. எப்படி ஹவ் இட் இஸ் ரெகார்ட்லெஸ் ஆஃப் ரேஸ், ஜெண்டர், எந்த ஒரு இனமாக இருக்கட்டும், என்ன ஃபீமேலாக மேலாக இருக்கட்டும், வெதர் இட் மே பி அ டிஃப்ரெண்ட் நேஷனாலிட்டி, அண்ட் அகெயின் இது ஒரு எத்தனிக்ஸ், இட் இஸ் தட் இஸ் இனம். ஓகே, என்ன லாங்குவேஜ் பேசுகிறாங்களோ, அவங்க எந்த ரிலீஜனாக இருந்தாலும் சரி, எந்த எனி பார்ட் ஆஃப் அ ஸ்டேட்ஸ், எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் வந்து இது ஒரு சமமான உரிமை. எவ்ரி ஒன் கேன் இன்ஹெரிட், யார் வேணால் இதை அனுபவிக்கலாம். ஸோ தட் இஸ் த ஹியூமன் ரைட்ஸ், எல்லாருக்கும் உள்ள ஒரு உரிமை, அது ஹியூமன் ரைட்ஸ். எவ்ரி ஒன் இஸ் என்டைட்டில் டு தீஸ் ரைட்ஸ் வித்தவுட் டிஸ்கிரிமினேஷன்ஸ். இதில் எந்த ஒரு பாகுபாடும் இருக்கக்கூடாது. எந்த மதம், எந்த நாடு, எந்த மொழி, எந்த ஸ்டேட்டு, எந்த ரிலீஜனாக இருந்தாலும் நான் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் இது உள்ளார்ந்த ஒரு உரிமை, அவங்களுக்கான உரிமை, எந்த டிஸ்கிரிமினேஷன் பாகுபாடாக பார்க்காம அவங்களுக்கான உரிமை, அதுதான் இது, தட் இஸ் ஹியூமன் ரைட்ஸ். ஸோ அந்த ஹியூமன் ரைட்ஸ் வந்து யார் வந்து தே ஃபஸ்ட் டிஃபைன், யூஎன்ஓ, யுனைடெட் நேஷன் organization. So the UNO defines human rights as the right inherited to all human beings. Ella human beings kana adu oru urimai. So regardless avanga endha race a irukalam, endha gender a irukalam, nationality differ aagalam, then ethnic is again the inam, any language, any religion, any state, whatever may be, they can entitle, they can enjoy this right without discrimination. This is about the human rights. Then next we'll come to the fundamental rights. Fundamental rights is given by the constitution to the citizen of India to enjoy. இது fundamental rights la namakkaga kulukapatta urimaigal நாம் என்ஜாய் பண்ணலாம். ஸோ அதில் என்ன மாதிரி ரைட்ஸ் நமக்கு உரிமைகள் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரைட் டு ஈக்வாலிட்டி, ஐ இல் எக்ஸ்பிளைன் ஒன் பை ஒன் சில்ட்ரன், ரைட் டு ஈக்வாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் அகெயின் எக்ஸ்ப்ளாய்டேஷன். வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் ஃபார் த பப்ளிக் எக்ஸாம். வெரி ஆஃபன் வென் யூ கோ ஃபார் த 10th standard also, this will be asked. Right against exploitation, right to freedom of conscience and religion, cultural and educational right for minorities, and right to constitutional remedies. What's the meaning for right to equality? So, law க்கு சட்டத்துக்கு முன்னாடி எல்லாருமே ஈக்குவல். நீ எந்த மதமாக இருக்கலாம், எந்த ஜாதியாக இருக்கலாம், எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்களாக இருக்கலாம், என்ன லாங்குவேஜ் வேணால் பேசலாம், பட் யூ ஹாவ் த ஈக்குவாலிட்டி, எல்லாரும் சட்டத்துக்கு முன்னாடி ஈக்குவல், தட் இஸ் த ரைட் டு ஈக்குவாலிட்டி. தென் ரைட் டு ஃப்ரீடம். Right to freedom is what is meant by that is, நம்ம நாட்டில் நம்ம எந்த இடத்துல வேணால் நம்ம போய் வாழலாம், எந்த ஆர்கனைசேஷன்ஸ் வேணால் நீ ஸ்டார்ட் பண்ணலாம், என்ன கூட்டம் வேணால் நீங்கள் போட்டுக்கலாம், ஆனால் எதுவும் ஆர்ம்டு கையில் வந்து வெப்பன்ஸும் இல்லாமல் நம்ம அமைதியான முறையில் எந்த கூட்டத்தை வேணால் நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம், என்ன ஜாப் வேணால் நம்ம பண்ணலாம், எந்த ஸ்டேட்ஸில் வந்தால் நீங்கள் வாழலாம், இந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் வந்து ரைட் டு ஃப்ரீடம். நெக்ஸ்ட், இஃப் யூ டேக் ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், மெயின்லி திஸ் கம்ஸ் அண்டர் ஃபார் தி சைல்ட் லேபர். எந்த ஒரு சைல்ட் லேபரும், 14 இயர்ஸ்க்கு கீழே இருக்க எந்த ஒரு குழந்தையுமே நம்ம ஒரு இண்டஸ்ட்ரீஸ்லேயோ ஃபேக்ட்ரிஸ்லேயோ நம்ம எம்ப்ளாய் பண்ணக்கூடாது, வேலையில் அமர்த்த கூடாது. அப்புறம் யாரையுமே, எந்த ஒரு கம்பெனியோ ஒரு ஃபேக்ட்ரிஸோ, எந்த ஒரு லேபரையுமே ஒரு உழைப்பாளியை அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி வேலை வாங்கக்கூடாது, அவங்க விருப்பப்படி தான் அவங்க வேலை செய்யணும். இதுதான் ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன்ஸ், யாரையுமே நம்ம எக்ஸ்ப்ளாய் பண்ண கூடாது. தென் நெக்ஸ்ட், இஃப் யூ கம் டு ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் கான்சைன்ஸ் அண்ட் ரிலீஜியன், தென் இன் இந்தியா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இட்ஸ் கிவன், யூ கேன் ஃபாலோ எனி ரிலீஜியன், எந்த மதத்தை வேணால் நம்ம ஃபாலோ பண்ணலாம், அதுக்கான எந்த ஒரு வே ஒரு வழிமுறைகளையும் நீங்கள் சுதந்திரமாக ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் கான்சியன்ஸ். யூ கேன் ஃபாலோ எனி ரிலீஜன், அண்ட் ஃபார் டு ஃபாலோ தட் ரிலீஜன் யூ கேன் ஃபாலோ ப்ராக்டிஸ் எனி யோர் ஓன் வே.
that is the this point, right to freedom of conscience and religion. சுதந்திரமா எந்த மதத்தை ஃபாலோ பண்ணலாம் அதுக்கான வழிமுறைகளையும் நீங்க பின்பற்றலாம். இதுதான் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் கான்சன்ஸ் அண்ட் ரிலீஜியன். தென் இஃப் யூ டேக் கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட் ஃபார் மைனாரிட்டிஸ். கல்ச்சுரல் நம்மளோட பாரம்பரியத்தையே அதை வந்து வளர்க்குறதுக்கும் அதை காப்பாற்றுறதுக்கும் எல்லா உரிமைகளும் நமக்கு இருக்குது. ஸோ அதுக்காக நம்ம சில ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணலாம், அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம், சொசைட்டிஸ் யூ கேன் ஸ்டார்ட், எதை வேணால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அதை வளர்க்குறதுக்கு நம்ம எல்லா உரிமையும் இருக்குது. அது மாதிரி சில மைனாரிட்டிஸ் பீப்புள் இப்போ நம்ம இந்தியாவை எடுத்திங்கன்னா அதர் ரிலீஜியன்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புள் அவங்களோட ரிலீஜியனை வளர்க்குறதுக்காக தே கேன் ஸ்டார்ட் அ ஸ்கூல், எனிதிங். அதுக்காக கவர்மெண்ட் வாட் தே வில் டூ, தே ப்ரொவைட் கிராண்ட்ஸ். அவங்களுக்கு ஃபினான்ஷியல் ஹெல்ப் கூட அவங்க பண உதவியும் கவர்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆரம்பிக்கப்பட்ட அந்த சொசைட்டிஸ் அந்த இதில் வந்து யாருக்கும் நீங்கள் இந்த ஜாதி இந்த மதத்தை சேர்ந்துருங்க அதனால் உங்களுக்கு இதில் அட்மிஷன் தரமாட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் சொல்லக்கூடாது. அதுதான் கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ் ஃபார் மைனாரிட்டிஸ். தென் இஃப் யூ டேக் ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ். கான்ஸ்டிடியூஷன்ஸ் ஏதாவது சட்டத்தில் வந்து அதை மீறி தவறாக நடந்தால் அதை அவங்க சரி பண்ணி தருவாங்க. தட் இஸ் வாட் அ கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒன் எக்ஸாம்பிள் ஐ கிவ் யூ, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இப்போ வந்து மக்களுக்கு அவங்களுக்கான அந்த அடிப்படை உரிமையை யாரோ ஒரு மனிதனுக்கு அவனுக்கு கிடைக்கல அப்படின்னா அவன் கோர்ட்டுக்கு போய் அப்ரோச் பண்ணி அது மூலமாக அவனோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அவன் பெற முடியும். அதுதான் என்னது, ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ். ஸோ திஸ் இஸ் அபவுட் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். வாட் இஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சில்ட்ரன்? ரைட் டு ஈக்வாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன்ஸ், ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் கான்சன்ஸ் அண்ட் ரிலீஜியன்ஸ், கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட் ஃபார் மைனாரிட்டிஸ் அண்ட் ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ். தென் வில் மூவ் ஆன் டு த சைல்ட் ரைட். குழந்தைகளுக்கான உரிமைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ த யுஎன்ஓ, இப் திஸ் த சேம் ஹியூமன் ரைட், த யுஎன்ஓ யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன், தே அடாப்டட் த ரைட்ஸ் ஃபார் த சைல்டு. குழந்தைங்களுக்கான உரிமைகளையும் அவங்க தான் ஃப்ரேம் பண்ணாங்க. ஸோ எப்போ, ஆன் 20th November 1989. அக்கார்டிங் டு திஸ் வாட் ஆர் த ரைட்ஸ் ஆர் தே? தே ஆர் ரைட் டு லைஃப், right to family environment, right to education, right to benefit from social security, right against sale or trafficking, and right against other forms of exploitations like child labor. This one by one we'll see now. That is right to life. Right to life na avangalukku kulandhengalukku vaazhradhukana உரிமை இருக்குது. அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியிலிருந்தே அவங்களுக்கு வாழ்க்கைக்கான ஒரு உரிமை இருக்குது. அவங்க எந்த ஃபுட்டு வேணால் அவங்க சாப்பிடலாம். எந்த தே கேன் டேக் அபவுட் கேர் அபவுட் தட் கிளாதிங், ஃபுட்டு, ஷெல்டர்ஸ். அதுக்கப்புறம் அவங்க வந்து தே கேன் லீடாக அவங்களோட ஒரு கண்ணியமான ஒரு வாழ்க்கை அவங்க வந்து வாழறதுக்கும் அவங்களுக்கு உரிமை இருக்குது. அவங்களுக்கு பிறப்புரிமை, அவங்களுக்கான பிறப்புரிமை இருக்குது. அவங்க எந்த ஃபுட்டு அண்டு ஷெல்டர் அதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உரிமை இருக்குது. அவங்க வந்து ஒரு கண்ணியமான வாழ்க்கை வாழறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. அதுதான் வாழ்க்கை உரிமை. தட் இஸ் ரைட் டு லைஃப். எல்லாம் அவங்க வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே தி ஹேட் அ ரைட்ஸ். ஸோ பிறந்த அப்புறமும் அவங்களுக்கு அந்த பிறப்புரிமை இருக்குது. அவங்க எந்த ஃபுட்டு கிளாத் அதெல்லாம் அவங்க பேசிக் நீட்ஸை ஃபுல் பெண்ட் பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்களோட கண்ணியமாக அவங்க வாழ்க்கை நடத்துறதுக்கான உரிமையும் அவங்களுக்கு இருக்கு. ஸோ திஸ் இஸ் அபவுட் த ரைட் டு லிவ். த நெக்ஸ்ட் இஸ் ரைட் டு ஃபேமிலி என்வரன்மெண்ட். ஒவ்வொரு குழந்தைங்களும் தன்னோட குடும்ப சூழலுக்கு ஏற்ப தன்னோட இளமை பருவத்தையே நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கான உரிமை அவங்களுக்கு இருக்குது. ஒரு நல்ல குடும்ப சூழலில் ஒவ்வொரு குழந்தைக்கும் தன்னோட சின்ன வயசை நல்லா என்ஜாய் பண்ணி வாழறதுக்கான உரிமை இருக்குது. சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா சில குழந்தைங்க ரொம்ப அனாதையாக இருப்போம், யாரும் ஆதரவற்றிருப்பாங்க, அவங்கள யாருமே கேர் எடுத்துக்கிறதுக்கு இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் யாராவது தன்னாழ்வர்கள் இல்லை ஒரு நல்ல குடும்பம் வந்து அவங்கள நாங்கள் எடுத்து பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னால் நாம் என்ன பண்ணலாம், அவங்கள அவங்களுக்கு தத்து கொடுக்கலாம். ஸோ அதுதான் ரைட் டு ஃபேமிலி என்விரான்மெண்ட். தட் இஸ் எவ்ரி சைல்டு ஹேஸ் த ரைட் டு லிவ். அவங்களோட குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட சைல்ட்ஹுட்டை அவங்க நல்லா என்ஜாய் பண்ணி வாழலாம். இது சில பேர் ஆர்ஃபனாக இருப்பாங்க, அந்த மாதிரி யாராவது கேர் டேக்கர்ஸ் வந்து வி வில் டேக் கேர் ஆஃப் தெம் சொன்னால் அவங்கள நம்ம அவங்களுக்கு தத்து கொடுக்கலாம்.
that is what a trafficking that is trafficking. So adha madri kattu kudukalam. So idella unda right to family environment. Then next, right to educations pathina, that is, this Right to Education Act was passed in the Parliamentary Act, that is 2009. When this year this right was adopted, this is 2009 la adopt pannanga. That is, according to this, இது பிரகாரம் ஒவ்வொரு 6 வயசுலேருந்து 14 வயசு இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து நம்ம கட்டாயம் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன்ஸ் வந்து கட்டாயம் நம்ம கொடுக்கணும். தென் அது எதிராக கான்ஸ்டிடியூஷன் எந்த ஆர்டிக்கலில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 21. வாட் இஸ் தட் ஆர்டிக்கல் 21. ஸோ இந்த ஆர்டிக்கல் 21ல் the right to education வந்து ஒரு லாவ ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. So that is adopted on 2009. Okay, and this, according to this, children from how much years, from 6 to 14 years, அவங்களுக்கு ஃப்ரீயாகவும் கம்பல்சரி எஜுகேஷன்ஸ் கட்டாயம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ரைட் டு எஜுகேஷன்ஸ். தென் நெக்ஸ்ட் இஸ் ரைட் டு பெனிஃபிட் ஃப்ரம் சோஷியல் செக்யூரிட்டி. யூ கேன் சி சம் ஃபேமிலிஸ் பேரண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை கார்டியன்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து டிசேபிளாக இருப்பாங்க, அவங்களுக்கு கை கால் இருக்காமல் இல்லை இல்னஸ் உடம்பு சரியாமல் இருக்கணும் இல்லை ரொம்ப ஓல்டேஜ் ஆகிருப்பாங்க, வயசானவங்களாக இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் அவங்க குழந்தைங்கள அவங்க வந்து நல்லா வளர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ ப்ராட் அப் பண்ண முடியாது அவங்க குழந்தைங்கள, ஏன்னா இந்த இன்எஃபிஷியன்சிலாம் அவங்களுக்கு இருக்குது. அப்போது கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, ஃபினான்ஷியல் ஹெல்ப் பண்ணணும், அவங்களுக்கு கவர்மெண்ட் வந்து பண உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு ரைட்ஸ் தான் ரைட் டு பெனிஃபிட் ஃப்ரம் சோஷியல் செக்யூரிட்டி. தென் இஃப் யூ டேக் ரைட் அகைன்ஸ்ட் சேல் ஆர் டிராஃபிக்கிங் அப்படின்னா, சேல்னா விற்கிறது இல்லைன்னா கடத்தப்படுறது. ஓகே, ஸோ இந்த கடத்தப்படுறதுக்கும் சேல் பண்ணுறதுக்கான ரைட், அதை வந்து தடுக்கிறதுக்கான ரைட்ஸ் தான் இது. ஸோ எப்போ நம்ம பிறந்த குழந்தைங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் அவங்களுக்கான தனி ஃபண்டமெண்டல் அடிப்படை உரிமையை நம்ம கொடுக்கணும். குழந்தைங்க சீக்கிரமாக பாதிப்புக்கு உள்ளாரவங்க, எதுக்குமே சீக்கிரமே அஃபெக்ட் ஆகிடுவாங்க, ஏன்னா தே ஆர் சைல்டு, அவங்களுக்கு எது நல்லது கெட்டது அப்படிங்கிறது தெரியாது. ஸோ தே வில் பி அஃபெக்டட் குவிக்லி. ஸோ அதனால் என்ன ஏற்படுது, இந்த மாதிரி சேல் ஆர் டிராஃபிக்கிங்லாம் வந்து நடக்கு. சில சமயம் இந்த சேல்ஸ் அண்ட் டிராஃபிக்கிங் எதனால் நடக்குன்னா, குடும்பம் வந்து ரொம்ப வறுமை நிலையில் இருக்கும் போது அவங்களால அந்த குழந்தைய வந்து பார்த்துக்க முடியாது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைய யாருக்காவது இன்னொரு இடத்துக்கு போனால் அந்த குழந்தை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காக சேல் பண்ணிடுவாங்க. ஸோ இல்லை சில பேர் என்ன பண்ணுவாங்க, குடும்ப சண்டைகளால் அவங்க ஃபேமிலிக்குள்ளேயே நிறைய கயாஸ் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அதனால் அவங்க சேல் பண்ணுவாங்க இல்லைனா கடத்தப்படுறாங்க. ஸோ தென் அடுத்தது பார்த்திங்கன்னா gender is also another problem. So female baby ah irukku, female baby na in future she has to get married, adukku nama nariya panam selavazhikka vendidirukkom. So andha maadhiri la think panni avanga kulandhingala female baby perandhave sila edathila enna pannanga vittiduvanga. So idella andha illana andha kulandhaiya kadathiruvanga. So indha maadhiriyana prachanaigalana against ana rights da right against sale or trafficking. Then next is about the right against other forms of exploitations like child labor, mainly child labor. Child labor na the kulandhingala vandu enna pandranga, they are engaged in factories, industries illala avangala employ pandranga chinna kulandhingala. So andha kulandhinga enna pannudhu, chinna vayasile nariya vishayatha vandu elandidranga, enna da maadhiri vishayangala avangaloda childhood ilamai paruvatha enjoy pandradha, matha kulandhingala school ku poi padikkumbodhu andha kulandhinga thanoda life vandu enjoy pandradha vidranga, appo health பாதிக்குது, எஜுகேஷன்ஸ் பாதிக்குது. ஸோ இந்த மாதிரி விதத்துலலாம் சைல்ட் லேபர் வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் நாட் ஒன்லி தேட், நிறைய குழந்தைங்கள வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ், எந்த மாதிரி இந்த தொழிற்சாலையிலலாம் அவங்கள வந்து ஒர்க் பண்ண வைக்கிறாங்க, மேட்ச் பாக்ஸ் பண்ணுற இடம், வேக்ஸு, கிளாஸ் ஃபேக்ட்ரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெஸ்டோரண்ட், அந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து குழந்தைங்கள வந்து சைல்ட் லேபர், ஏன்னா அவங்க ஏழையாக இருக்கனால வீட்டில் பண வசதி இல்லைனாலும் அவங்கள இந்த மாதிரி ஒர்க்குக்கெலாம் வந்து சைல்ட் லேபரை அனுப்புகிறாங்க. ஸோ அதுக்கு அகெயின்ஸ்டான ரைட் தான் ரைட் அகெயின்ஸ்ட் த ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்ப்ளாய்டேஷன்ஸ் லைக் சைல்ட் லேபர். இந்த
சைல்ட் லேபர்லயுமே டிஃபரன்ஸ் இருக்கு. பாய்ஸ்க்குனா ஒரு மாதிரி ஜாப், கேர்ள்ஸ்க்குனா ஒரு மாதிரி ஜாப். அதுலயுமே டிஸ்கிரிமினேஷன்ஸ். கேர்ள்ஸ் பொதுவா வீட்டு வேலையை பார்க்கறதுக்காக அவங்களை எம்ப்ளாய் பண்ணுவாங்க. அதே பாய்ஸா இருந்தா தே ஆர் எம்ப்ளாய்ட் ஃபார் த ஃபேக்டரிஸ், அதுக்கப்புறம் மைனிங், குவாரிங். ஸோ இந்த மாதிரி இடத்துல எல்லாம் மென் ஃபீமேல் பாய்ஸ் ஃபீமேல் சில்ட்ரன் வந்து தே வில் பி என்கேஜ். ஸோ இதுக்கு தான் திஸ் அகெயின்ஸ்ட் திஸ் த ரைட் அகெயின்ஸ்ட் அதர் ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்ப்ளாய்டிங் லைக் த சைல்ட் லேபர். So this is about the child rights. UNO adopted rights of the child on 20th November 1988. According to that, we have these rights: right to life, right to family environment, right to education, right to benefit from social security, right against the sale or trafficking, right against other form of exploitation like child labor. Then we see about the right to constitutional remedies. ஃபர்ஸ்ட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் கேரண்டீட் பை தி கான்ஸ்டிடியூஷன். கான்ஸ்டிடியூஷனால் அடிப்படை உரிமைகள் நமக்கு கேரண்டி உத்தரவாதம் தராங்க. உங்களுக்கு நாங்கள் எல்லா அடிப்படை உரிமையும் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு த கான்ஸ்டிடியூஷன்ஸ் கிவ் த கேரண்டி டு அஸ் பை ப்ரொவைடிங் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மூலம் பை திஸ் ரைட் அ பர்சன் கேன் அடாப்ட் கான்ஸ்டிடியூஷன் மீன்ஸ் அண்ட் அப்ரோச் எ கோர்ட் இஃப் இஸ் டினைட் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இப்போ ஒரு மனுஷனுக்கு, தனி மனிதனுக்கு ஒரு சில அடிப்படை உரிமைகள் அவனுக்கு மறுக்கப்படுது அப்படின்னா அவன் என்ன பண்ணலாம், கோர்ட்டுக்கு போய் தன்னோட அந்த ஃபண்டமெண்டல் உரிமை கிடைக்கிறதுக்காக அவன் நியாயம் கேட்கலாம். ஸோ அதுதான் இந்த க்வெஸ்டின். பை திஸ் ரைட் அ பர்சன் கேன் அடாப்ட் எ கான்ஸ்டிடியூஷனல் மீன்ஸ் அவன் கான்ஸ்டிடியூஷன்ஸில் அவங்க வந்து ஹெல்ப் கேட்கலாம். அப்ரோச் த கோர்ட், கோர்ட் மூலமாக போய் தனக்கு மறுக்கப்பட்ட டினை, மறுக்கப்பட்ட அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அவன் போராடி வாங்க முடியும். ஸோ அதுக்கு அந்த கோர்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, த கோர்ட் தென் இஷ்யூஸ் ஆர்டர்ஸ். கோர்ட்டுக்கு அது ரிட், ரிட்டுனா என்னமா, திஸ் இஸ் வாட் அ ரிட். ரிட்டுனா கோர்ட்டால் கொடுக்கப்படுற ஆர்டர், சீலோட இருக்கும், அதுக்கு பேர் தான் ரிட்ஸ், கோர்ட்டோட ஆர்டர். ஸோ அந்த கோர்ட் உடனே இந்த மாதிரி மறுக்கப்பட்டதுன்னு அவங்க கோர்ட்டில் ஃபைல் பண்ணாங்கன்னா இந்த பர்சனுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட்க்கு உடனே அவனுக்கு வேண்டிய அந்த ஃபண்டமெண்டல் ரைட்டை, உரிமையை அவனுக்கு மீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட்க்கு ரிட்டு மூலமாக ஆர்டர் பண்ணுவாங்க. அதுதான் திஸ் த கவர்மெண்ட் ஆஃப் த கோர்ட் தென் இஷ்யூ ஆர்டர்ஸ் அந்த ஆர்டர் பேர் விச் இஸ் கால்ட் ரிட்ஸ் டு த கவர்மெண்ட். கவர்மெண்ட்க்கு என்ன பண்ணுவாங்க, டு ரீஸ்டோர் இந்த மனிதன் இழந்த, அந்த சிட்டிசன் இழந்த ரைட்ஸ் அவங்களுக்கு மீட்டு கொடுங்க, ரீஸ்டோர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு பாயிண்ட். Then the constitutional remedies put right anything wrong. Constitutions la edha thavara nadandhuchuna adu avanga right ah correct ah adu thiruthi kudupanga adu dhaan enadhu constitutional remedies. Next the right to the therefore protect and safeguard the other rights. So in the ஃபண்டமெண்டல் வாட் கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ் வந்து என்ன பண்ணுது, மற்ற ரைட்ஸ்க்கெலாம், ஃபார் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அந்த மாதிரி ரைட்ஸ்க்கெலாம் என்ன பண்ணுது, ஒரு பாதுகாப்பாகவும் அவங்களுக்கு ஒரு காவலர்கள் மாதிரி, ஒரு போலீஸ் மாதிரி காவலர்கள் மாதிரியும் அவங்கள சேஃப்கார்ட் பண்ணுதான். அதுதான் திஸ் ரைட் தேர்ஃபோர் ப்ரொடெக்ட்ஸ், அவங்கள பாதுகாக்கவும், மற்ற ரைட்ஸை பாதுகாக்கவும் செய்து ஒரு சேஃப்கார்ட், அவங்களுக்கு காவலர்கள் மாதிரியும் மற்ற ரைட்ஸ்க்கு இருக்குது. இதுதான் அபவுட் தி ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ். Next is children need special attentions. Why children need special, ஏன் அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு கேர் தேவைப்படுது அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் சில்ட்ரன் ஆர் த ஃபியூச்சர் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, ஓகே, எனி நேஷன், ஓகே, அவங்க தான் நம்மளை வருங்கால தலைமுறைகள். ஸோ அதுக்காக தான் அவங்களுக்கு நம்ம மெயினாக இப்போ நல்லா வளர்த்தா தான் அவங்க பின்னாடி அவங்க நல்லா வளருவாங்க. ஸோ அதுக்காக அவங்களுக்கு நம்ம ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்க வேண்டியிருக்கு. அதுதான் சில்ட்ரன் ஆர் த ஃபீச்சர்ஸ் ஃபியூச்சர் சிட்டிசன் ஆஃப் நேஷன்ஸ். தென் தே ஷுட் க்ரோ வித் வார்ம்த் அண்ட் இன்ட்ரெஸ்ட், அவங்களோட ஆர்வமாகவும் ஒரு அரவணைச்சும் நம்ம அவங்கள வளர்க்கணும். அஸ் இட் இஸ் எப்படியோ நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி நம்ம விடக்கூடாது. நம்ம என்ன பண்ணும், தே ஷுட் க்ரோ, எப்படி அவங்கள வளர்க்கணும், வார்ம்த் அண்ட் இன்ட்ரெஸ்ட், ஒரு இன்ட்ரெஸ்டோடையும் ஒரு ஆர்வத்தோடையும் அவங்கள நம்ம வளர்க்கணும். அப்படி பண்ணால் வாட் வில் ஹேப்பன், இட் ஹெல்ப்ஸ் த சைல்ட் ஃபீல் செக்யூர் அண்ட் வேல்யூடு. அப்போ அந்த ஒரு குழந்தை எப்படி ஃபீல் பண்ணுமா, தன்னை வந்து ரொம்ப செக்யூராக பாதுகாப்பவும் தனக்கும் ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபீல் பண்ணும். அதனால் இட் ஹெல்ப்ஸ் த சைல்ட் ஃபீல் செக்யூர் அண்ட் வேல்யூடு. ஓகே,
Then from the birth children need experiences and relationship. குழந்தைங்க வந்து பிறந்ததுலேருந்தே அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது, இஸ்ன்ட் இட், அனுபவம் தேவைப்படுது, ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கு வந்து தேவைப்படுது. தட் ஷோஸ் தெம் தே ஆர் வேல்யூட். அது அவங்களுக்கு அவங்க அவங்க எவ்வளோ முக்கியமானவங்கன்னு அவங்களே அவங்களுக்கு உணர்றதுக்கும், ஒரு நல்ல கேப்பபிள் ஒரு திறமையான ஹியூமன் பீயிங்காக அவங்க வளர்க்குறதுக்கும், அது மட்டும் இல்லை அவங்க நல்லா வளர்ந்தால் மற்றவங்களுக்கு அவங்கள பார்த்து மற்றவங்க சந்தோஷப்படுவாங்க. தட் இஸ் ஹூ பிரிங் ப்ளெஷர் டு அதர்ஸ். மற்றவங்களுக்கு அவங்க தான் நல்லா வளர்ந்தது பார்த்து மற்றவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கள பார்த்து ரொம்ப சந்தோஷம் அடைவாங்க. ஸோ இதுக்காக தான் நாம் சில்ட்ரனை ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்து நம்ம வளர்க்கணும். தென் டியூ டு ஸ்பெஷல் அட்டென்ஷன் த சைல்ட் மே பி பில்டப்ஸ் ஓவர் டைம். அவங்கள நம்ம நல்லா ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்கறனால ஒரு காலத்துக்கு அப்புறம் அவங்க நல்லா வளர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் எந்த மாதிரி பாசிட்டிவ், ஒரு எதுவுமே வந்து நெகட்டிவாக திங்க் பண்ணாமல், ஒரு எதுவுமே ஒரு பாசிட்டிவ் மேனர்லேயே வந்து திங்க் பண்ணக்கூடிய ஒரு நல்ல சிட்டிசனாக அவங்க வர முடியும். இதுதான் வந்து சில்ட்ரன் நீட் ஸ்பெஷல் அட்டென்ஷன்ஸ். வை தே நீட் ஸ்பெஷல் அட்டென்ஷன், பிகாஸ் ஆஃப் தி தே ஆர் த ஃப்யூச்சர் ஜெனரேஷன்ஸ். ஓகே, அண்ட் தே ஆர் க்ரோ வித், அவங்கள ஒரு வார்ம்த்தாகவும் இன்டெரிட்டாகவும் நம்ம ஆர்வத்தோடு அரவணைச்சு வளர்க்கணும். அப்படி இருந்தால் அவங்க செக்யூர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பிறந்ததுலேருந்தே எக்ஸ்பீரியன்ஸும் ரிலேஷன்ஷிப்பும் தேவைப்படுறதுனால அப்போ தான் அவங்க என்ன பண்ணும், அவங்களுக்கு வந்து தான் எவ்வளோ வேல்யூன்னு தெரியும், கேப்பபிள் ஹியூமனாக வளர முடியும், மற்றவங்களையும் அவங்க ப்ளஷராக சந்தோஷப்படுத்த முடியும். தென் இந்த மாதிரி ஸ்பெஷல் அட்டென்ஷன்ஸ்னால அவங்க ஒரு பாசிட்டிவ் திங்கிங் உள்ள ஒரு சிட்டிசனாக வளருவாங்க. இதுதான் சில்ட்ரன் நீட் ஸ்பெஷல் அட்டென்ஷன். தென் கான்ட்ரிபியூஷன் டு லேபர்ஸ் பை B.R. அம்பேத்கர். ஸோ அம்பேத்கர் லேபருக்காக என்ன வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு, என்னெல்லாம் கொடு செஞ்சுருக்காரு. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்கிறார்னா, ரிடக்ஷன் இன் ஃபேக்ட்ரி ஒர்க்கிங் அவர்ஸ். ஸோ லேபர் வந்து ரொம்ப ஒர்க் பண்ணுறாங்க, ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க பாவம், அதனால் ஃபேக்ட்ரிஸ் என்ன பண்ணணும், 8 மணி நேரம் தான் அவங்கள வேலை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு லா கொண்டு வந்தார். ஸோ தென் கம்பல்சரி ரெகக்னேஷன் டு ட்ரேட் யூனியன். ஒவ்வொரு அந்த தொழிற்சங்கங்களையும் கட்டாயமாக அங்கீகாரம் செஞ்சுருக்கணும். எல்லா ட்ரேட் யூனியனும் ரெகக்னைஸ், அங்கீகாரம் அவங்கள பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது தான் செகண்ட் ஒன். கம்பல்சரி கட்டாயமாக ரெகக்னைஸ் பண்ணியிருக்கணும் ட்ரேட் யூனியன்ஸ், தொழிற்சங்கங்களை. ஓகே, தென் நெக்ஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் இன் இந்தியா. ஒவ்வொரு இந்தியாவில் உள்ள எல்லா இடத்துலையும் வந்து எம்ப்ளாய்மெண்ட் வேலைவாய்ப்பு அலுவலகத்தை வந்து நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் அமைக்கணும் அப்படிங்கிறது அவரோட ஒரு கொள்கை. தென் நெக்ஸ்ட் எம்ப்ளாயீஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ், எல்லா எம்ப்ளாயீஸ்க்கும் தட் இஸ் ESI. ஸோ தட் இஸ் மெடிக்கல் அலவன்ஸ் மாதிரி எல்லாம் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது. அப்புறம் தென் மினிமம் வேஜஸ், ஒவ்வொரு தொழிலாளிகளுக்கும் குறைஞ்ச வருமானமாவது கிடைக்கணும் அப்படிங்கிறது அவரோட ஒரு எய்ம். கோல் அண்ட் மைக்கா, அந்த இந்த சுரங்கத்திலலாம் வேலை பார்க்குற அவங்களுக்கு ப்ராவிடென்ட் ஃபண்ட் PF, என்னதுமா வருங்கால வைப்பு நிதி, அவங்களுக்கு இப்போ அவங்களோட சம்பளத்தில் அப்படியே பிடிச்சிட்டு வந்து பின்னாடி அவங்களோட யூஸ்க்காக வைக்கிறது தான் ப்ராவிடென்ட் ஃபண்ட். ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் பண்ணுறது கொடுக்கணும், PF வந்து ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் தான் கான்ட்ரிப் பண்ணி இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் தான் அம்பேத்கர் வந்து நமக்கு லேபரர்ஸ்க்கு தொழிலாளிகளுக்கு பண்ண ஒரு நன்மைகள், கான்ட்ரிபியூஷன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க, ஃபேக்ட்ரி அவர்ஸ் 8 hours குறைக்கணும். அப்புறம் வந்து எல்லா ட்ரேட் யூனியன்ஸையும் வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்கணும். அண்ட் கம்பல்சரி ரெகுலேஷன்ஸ் அண்ட் எல்லாத்துலேயும் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் வேலை வாய்ப்பு அலுவலகம் வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் CSI வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் அண்ட் மினிமம் வேஜஸ் ஆக அவங்களுக்கு கிடைக்கணும். அப்புறம் கோல் அண்ட் மைக்கா மைண்டில் உள்ளவங்களுக்கு ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி தந்தது. இது எல்லாமே அவரால் நமக்கு கொடுக்கப்பட்ட contributions. Then next, if you see the separate law for women, law equal and all is விமனுக்கு மட்டும் ஒரு தனி லா இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, வி ஹவ் என்ஆக்டட் அ செப்பரேட் லா ஃபார் விமன் டு ரிவ்யூ த கான்ஸ்டிடியூஷனல், அரசியல் சட்டத்தை வந்து மதிப்பாய்வு செஞ்சு அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஒரு லீகலாக அவங்களுக்கு அவங்கள பாதுகாப்பு கொடுத்தாங்க. ஸோ லீகல் சேஃப்கார்டு அவங்கள பண்ணோம், லீகலாக அவங்கள பாதுகாப்பு சட்ட பிரகாரம் அவங்களுக்கு பாதுகாப்பு கிடச்சிது. தென் இட் ரெக்கமெண்டட் ரெமெடியல் மெஷர்ஸ். வாட் இஸ் திஸ்
தீர்வு நடவடிக்கைகள் ஓகே அவங்களுக்கான பிரச்சனைக்கான தீர்வு நடவடிக்கைகள்லாம் அவங்களுக்கு கிடைச்சது தட் இஸ் வாட் செப்பரேட் லா ஃபார் விமன் தென் அட்வைஸ் த கவர்மெண்ட் கவர்மெண்ட்க்கு என்ன அட்வைஸ் கிடைச்சது ஆல் மேட்டர்ஸ் பாலிசியை அஃபெக்டிங் இவங்களோட விமனோட டெவலப்மெண்ட்டும் அவங்களோட வெல்ஃபேரும் அதை பாதிக்கப்படுற மாதிரி இருக்க எல்லா பாலிசியும் கவர்மெண்ட்க்கு அட்வைஸ் பண்ணாங்க இதை வந்து சரி பண்ணி தரணும் அப்படிங்கிறது தென் விமன் ரைட்ஸ் அண்டர் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா தட் இஸ் மெயின்லி இன்க்ளூட் விமனோட முக்கியமான ரைட்ஸ் இன் கான்ஸ்டிடியூஷன்ஸில் எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி சமமாக அவங்களுக்கு எல்லாரும் மாதிரி அவங்களும் ஈக்குவாலிட்டி சம உரிமை கிடைக்கிறது டிக்னிட்டி அவங்களுக்கு மரியாதை கிடைக்கிறது அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன்ஸ் அவங்க விமன் தானே அப்படின்னு அவங்கள பாகுபாடு படுத்தக்கூடாது அவங்கள ஈக்குவலாக நடத்தணும் அவங்களுக்கான மரியாதை கிடைக்கணும் அவங்கள விமன்கிறன டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது ஸோ இதுதான் மெயினாக நம்ம கான்ஸ்டிடியூஷன்ஸில் இருக்கிற நம்ம விமன்கான லாஸ் எஸ் I think you have understood the concept, children. Okay, we'll see the assignment. Learn and write fundamental rights. And child rights, fundamental rights and child rights. I hope you have understood the concept. Thank you, children. Have a nice day.